الأصل الثالث من الأصول الثلاثة، السؤال الثالث الذي تسأل عنه في قبرك، من نبيك عليه الصلاة والسلام؟ மூன்றாவது கேள்வி, கபரிலே ஒருவரிடத்திலே கேட்கப்படக்கூடிய மூன்றாவது கேள்வி, உங்களுடைய நபி யார் என்பது. ஹுவ முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு அப்துல்லாஹ், அப்துல்லாஹுடைய மகன். இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல்லாஹ் அப்துல் முத்தலிபுடைய மகன். இப்னு ஹாஷிம், அப்துல் முத்தலிப் ஹாஷிமுடைய மகன். வ ஹாஷிம் மின் குரைஷ், ஹாஷிமை பொறுத்தவரையிலே அவர் குரைஷை சேர்ந்தவர். வ குரைஷ் மின் அல் அரப், குரைஷிகள் அரேபியர்கள். والعرب من ذرية إسماعيل ابن إبراهيم عليهما وعلى نبينا أفضل الصلاة والسلام. أرابي يرجل إبراهيم إسماعيل أديهم إبراهيم أهي عند نبي ما أرجل وديا برم برايلة ولا برجل أبرجل ميدوم إبراهيم إسماعيل أبرجل ميدوم منجل وديا نبي ميدوم سلام مم سلوات مم دا وداك. له من العمر 63 سنة. نبي خلنا يوم صلى الله عليه وسلم أبرجل كي أروت موندرو بايد வருடங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 40 قبل النبوه, 40 வருடம் நபித்துவத்திற்கு முன்னால் வாழ்ந்தார்கள். 23 نبيا ورسولا, 23 வருடங்கள் நபியாகவும் ரசூலாகவும் வாழ்ந்தார்கள். هو نبي ورسول عليه الصلاه والسلام, நபி அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார்கள். اول ما نزل عليه عليه الصلاه والسلام وهو نبي اول سوره العلق, نبي باسم ربك, நபி அவர்கள் முதல் முதலாக நபியாக்கப்பட்ட பொழுது இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக் என்ற அந்த சூரத்துல் அலக் தான் இறக்கப்பட்டது. واول ما نزل عليه عليه الصلاه والسلام وهو رسول يا ايها المدثر اول سوره المدثر, அவர் முதல் முதலாக தூதராக்கப்பட்ட பொழுது அந்த சூரத்துல் முத்தஸ்ஸிர் يا ايها المدثر என்ற வசனங்கள் இறக்கப்பட்டது. ولد بمكه وهاجر المدينه, அவர் மக்காவிலே பிறந்தார், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து நாட்டை துறந்து சென்றார். الى ماذا يدعو, அவர் எதன் பக்கம் மக்களை அழைத்தார்? يدعو للتوحيد وينذر عن الشرك, அவர் தௌஹீதின் பக்கம் அழைத்தார், தௌஹீதின் பக்கம் அழைத்தார், ஷிர்க்கிலிருந்து இணை வைத்தலிருந்து மக்களை எச்சரிக்கை செய்தார். الى من بعث عليه الصلاه والسلام, நபி அவர்கள் எவருக்கு யாருக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? بعث الى الثقلين الجن والانس, அவர்கள் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். ما معنى هذا, இதன் அர்த்தம் என்ன? அந்த كل من بلغته دعوة محمد عليه الصلاة والسلام ولم يؤمن به فهو كافر كفر أكبر مخلد خلود أبدي في النار حتى ولو كان يهودي أو نصراني أو مجوسي أو بوذي. இதன் அர்த்தம் என்ன? இவர்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இஸ்லாம் பிரச்சாரம் கிடைக்கிறதோ அவர் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். அப்படி ஒருவர் இதை இந்த பிரச்சாரம் கிடைத்து இந்த தாவா கிடைத்து அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றால் அவர் நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு காபிராக இருப்பார், நிராகரிப்பாளராக இருப்பார். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். لأن المتبع حقا لموسى وعيسى عليهم الصلاة والسلام إذا بعث النبي صلى الله عليه وسلم لابد أن يؤمن به وإلا فهو كافر كفر أكبر. அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இவர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு நபித்துவ இறுதி நபியுடைய செய்தி வந்தால் அவர்கள் கட்டாயம் இறுதி நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாக காபிர்களாக இருப்பார்கள். அக்மல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஹி தீன், ஹாதா மஅனா அன்ன ஹாதா தீன் கமல் வலில்லாஹி அல்ஹம்த், லா யும்கின் லி அஹத் அன் யப்தடிஅ ஃபீ தீன் இல்லா சுப்ஹானஹு வ தஆலா. எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த மார்க்கம் பூர்த்தியாகி விட்டது, இந்த மார்க்கத்திலே எவருக்கும் புதிதாக ஒரு விடயத்தை சேர்க்க முடியாது, கொண்டு வர முடியாது, பிதாத்துக்களை உருவாக்க முடியாது. மாத அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பஷர் அல்ஹக் மா அல்ஹக் அல்பஷர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள், ஏனென்றால் அவர் ஒரு மனிதர், அவருக்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் அவருக்கும் இருக்கும். لا خير الا ودل الامه عليه واعظم الخير الذي دل عليه التوحيد ولا شر الا حذرها منه واعظم الشر الذي حذر منه الشرك. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான விஷயங்களை கற்று தந்தார்கள். அவர் கற்று தந்த நன்மைகளிலே மிகப்பெரிய சிறந்தது எது என்றால் ஏகத்துவம், தௌஹீத். அதே போன்று அவர் பாவமான விடயங்களை எவைகளெல்லாம் கெடுதியோ தீங்கோ அவைகளை எல்லாம் தடுத்தார்கள். அவர் தடுத்ததிலே மிக மோசமானது எது என்றால் இணை வைத்தல், ஷிர்க்காக இருக்கிறது. அஸ்ஸல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஜ்மா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபில் ஃபிர்தௌஸ் அல் அஅலா மின் அல் ஜன்னா வல்லாஹு அஅலம் ஸல்லல்லாஹு அலைஹி நபியா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பி வஸல்லம். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், அல்லாஹு தஆலா எங்களுடைய நபியோடு எங்களை அவனுடைய ஃபிர்தௌஸ் அல் அஅலாவிலே உயர்ந்த அந்த ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன், அந்த நபியின் மீது சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக.